டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் சிலபஸில் பகுதியாக இலக்கியமில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான்மணி கடிகைக்குண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கேன், அதாவது பொதுத்தமிழில். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நாலடியார் வந்துட்டு பார்த்தாச்சு, நாலடியாருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நான்மணி கடிகைக்கு எந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நான்மணி கடிகை வந்து பார்த்திங்கன்னா 6th ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு மெமரியெலாம் நிற்கும், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்துட்டு கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஓரளவு ஒரு படிச்சுட்டு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு புரியும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான்மணி கடிகை என்ற நூலின் பாடல் ஆசிரியர் யார்? நான்மணி கடிகை என்ற நூலின் பாடல் ஆசிரியர் யார்? ஆன்சர், விளம்பி நாகனார். ஓகேங்களா, விளம்பி நாகனார் தான் நான்மணி கடிகை என்ற நூலினுடைய ஆசிரியர். இரண்டாவது கேள்வி, நான்மணி கடிகையின் பாவகை என்ன? ஸோ நான்மணி கடிகையின் பாவகை என்ன? ஆன்சர், வெண்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். மேபி எக்ஸாமில் கேட்டால் கூட நம்ம எழுதணும்ல. ஸோ புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா பார்த்தாது, எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கேள்வி, நான்மணி கடிகையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை, ஓகேங்களா? ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாமல் எத்தனை பாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 104. ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாமல், கடவுள் வாழ்த்து 2 கொடுத்துருப்பாங்க, அதோடு சேர்த்து 106 வரும், ஓகேங்களா? ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களானால் 104 பாடல்களை வந்து கொண்டுள்ளது நான்மணி கடிகை. ஸோ அது எப்படி நாலு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா, ஓகேங்களா? ஸோ நான்மணி கடிகை 4 சொல்லி ஆரம்பிக்குது, ஓகேவா? ஸோ 4 வந்துட்டு முடியுது, அப்போ 104 சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நாலு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான்காவது கேள்வி, நான்மணி கடிகை எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? நான்காவது கேள்வி, நான்மணி கடிகை எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர், கிபி 400, ஓகேங்களா? ஸோ கிபி 400 சேர்ந்த ஆசிரியரால் தான் வந்துட்டு இது வந்துட்டு இயற்றப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா ஜியுபோப் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஜியுபோப் வந்துட்டு எத்தனை பாடல்களை வந்துட்டு நான்மணி கடிகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான்னு பார்த்திங்கன்னா ஆன்சர், 2, ஓகேங்களா? ஸோ 7வது பாடலையும் 100வது பாடலையும் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார். நான்மணி கடிகையில் உள்ள 7வது பாடல் மற்றும் 100வது பாடலையும் வந்து அப்படிங்கிற 2 பாடல்களை வந்துட்டு நான்மணி கடிகையில் வந்துட்டு ஜியுபோப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகையின் வேறு பெயர் என்ன? 6வது கேள்வி, நான்மணி கடிகையின் வேறு பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்துட்டு வைணவ இலக்கியம். ஸோ நாலடியாரோட வேறு பெயர் என்ன? 4 அடி 400 வேளாண் வேதம், ஓகேங்களா? அதே மாதிரி நான்மணி கடிகையோட வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைணவ இலக்கியம், ஓகேங்களா? ஏன் வைணவ இலக்கியம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் வாழ்த்து பாடல் சொல்லியிருந்திருப்பில்ல, ஸோ 2 கடவுள் வாழ்த்து பாடல் பாடியிருப்பாங்க, அந்த 2 பாடலுமே திருமாலை பற்றி தான் வந்து பாடியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வைணவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விளம்பினாகனா வைணவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வைணவ இலக்கியம் அப்படிங்கிற வேறு பெயர் வந்து நான்மணி கடிகைக்கு இருக்குது, ஓகேங்களா? இதுதான் வந்து இதற்கான ரீசன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4 அடியாரில் 4 அடி 400 அப்படின்னு வேறு பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா 4 அடிகளையும் அதுக்கப்புறம் 400 வெண்பாக்களையும் கொண்டதுனால 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம், 4 அடியாக இருக்குது, இன்னொரு பேர் வேளாண் வேதம், 4 அடி 400. நான்மணி கடிகைக்கு வேறு பேர் வைணவ இலக்கியம். நான்மணி கடிகை பிரித்து எழுதுக, ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு என்பிசியில் கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகையை பிரித்து எழுதுங்கன்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகைன்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? ஸோ பிரித்து எழுத கிடைப்பது 4+ மணி+ கடிகை. நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி, விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மொத்தம் வந்துட்டு 2+104 பாடல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான்மணி கடிகையில் இருக்கும். ஸோ இந்த 2 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல், மிச்சம் இருக்கிற பாடல் வந்து 104. கடவுள் வாழ்த்து 2 பாடல்லையுமே திருமலை பற்றி தான் பாடிருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா வைணவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வைணவர். நான்மணி கடிகைக்கு உரை எழுதியவர்கள் யார்? 9வது கேள்வி, நான்மணி கடிகைக்கு உரை எழுதியவர்கள் யார்? ஸோ நான்மணி கடிகைக்கு உரை எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா குணசாகரர், நச்சினாக்கினியார், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? இது வந்துட்டு புக்கில் இருக்காது, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், குணசாகரர், நச்சினாக்கினியர். தென் நான்மணி கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடப்பட்டுள்ளது? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த கடவுள் வாழ்த்து பாடல் வந்துட்டு திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளது, ஓகேங்களா? அதனால தான் இதை வைணவ இலக்கியம்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு என்னது ஒரு வைணவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளம்பி நாகனார் ஒரு வைணவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நான்மணி கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடப்பட்டுள்ளது? திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, கடிகை என்பதன் பொருள் என்ன, ஓகேங்களா? ஸோ கடிகைனா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை தானே, ஓகேங்களா? ஸோ கடிகை என்பதன் பொருள் நிறைய பேர் இருக்குது கடிகைக்கு, ஓகேங்களா? ஸோ துண்டு, கட்டுவடம், அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 மணிகளால் ஆன அணிகலன், ஓகேங்களா? 4 மணிகளான ஆபரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ கடிகை என்பதன் வேறு பொருள் துண்டு, கட்டுவடம், அணிகலன், ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்துட்டு அணிகலன் இம்பார்ட்டன்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து 12வது கேள்வி, நான்மணிக்கடிகை கூறும் கருத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பொய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை பின்பற்றின கருத்துக்கள் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பொய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை. அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சமண சமயத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம், விலமீனானர் வந்துட்டு வைணவராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட கருத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா பொய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமையை பற்றி சொல்கிறதுனால இவர் சமண சமயத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்துட்டு கூறுறாங்க. ஒரு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல் ரெண்டுமே திருமாலயம் பற்றி பாடுறதுனால இவர் வைணவராக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கேட்டானா வைணவம் கொடுத்தா நீங்கள் வைணவம் தான் எழுதணும். அடுத்து நான்மணிக்கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலுடைய எண்ணிக்கை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடவுள் வாழ்த்து பள்ளிகள் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கும் நான்மணிக்கடிகையில், திருமாலை பற்றி. அடுத்து பாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா நான்மணிக்கடிகையில், மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு மடவார் என்பதன் பொருள் என்ன, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மடவார் என்பதன் பொருள் பெண்கள்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ மடவார்னா யார், பெண்கள். அடுத்து 15வது கேள்வி, இந்த மாதிரி பாடல் வரி கொடுத்துட்டு வந்துட்டு நிறைய தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், ஓகேங்களா? மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது, ஓகேங்களா? மனைக்கு விளக்கம் மடவார், அதாவது மனைக்கு வந்துட்டு பெண் தான் விளக்காக இருப்பார், அந்த விளக்குக்கு அந்த பெண்ணுக்கு விளக்காக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்பில் சிறந்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? அதுதான் இந்த பாடல் வரி. இது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, ஓகேங்களா? ஸோ நான்மணிக்கடிகை 6th ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த பாடல் வரி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 16வது கேள்வி, நான்மணிக்கடிகை டேஷ் நூல்களில் ஒன்று, அதாவது 15 கீழ்கணக்கு நூலா, 15 மேல்கிழக்கு நூலா, இல்லை காப்பியமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான்மணிக்கடிகை என்னது, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் 17வது கேள்வி, நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்று குறிக்கப்படும் நூல் எது, அதாவது நான்கு மணினால் கொண்ட அணிகலன் அப்படின்னாலே கடிகைன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அப்போ நான்மணிக்கடிகையை தான் வந்துட்டு நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு குறிக்கப்படுற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, ஓகேங்களா? 18வது கேள்வி, இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமிலா போல்தத்து வல்லன்மை குற்றம். ஸோ இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, ஓகேங்களா? ஸோ மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதர்வல் அந்த பாடல் வரியும், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமிலா போல்தத்து வல்லன்மை குற்றம். ஸோ இது ரெண்டு பாடல் வரியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகளில் தான் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் 19வது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகைசால் என்பதன் பொருள் என்ன. ஸோ அந்த பாடலில் வரும் மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், தகைசால் புதல்வர் என்பது பண்பில் சிறந்த பிள்ளைகள்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா? அப்போ தகைசால் என்பதன் பொருள் என்ன, பண்பில் சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 20வது கேள்வி, நான்மணிக்கடிகையில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது, ஓகேங்களா? ஸோ நான்கு அறக்கருத்துக்களை கூறும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு பாடலுமே வந்து நான்கு அடிகள் இருக்கும். அந்த நான்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்திங்கன்னா எனது ஒரு கருத்தை கூறும், ஓகேங்களா? ஸோ அந்த பாடலை படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஒரு குடும்பத்திற்கு விளக்கு வந்துட்டு பெண்ணும், அந்த பெண்ணுக்கு விளக்கு பண்பில் சிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு கல்வி, கல்விக்கு வந்துட்டு விளக்காக விளங்குவதுன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த நாலு கருத்துகள் இடம்பெற்றிருப்பதனால எனது நான்மணிக்கடிகையில் உள்ள ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை வந்துட்டு கூறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் வந்துட்டு நான்மணிக்கடிகையில் இவ்வளோ தான், ஓகேங்களா? ஸோ ஓரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு புக்கை படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.